या सृष्टि सृष्टुराद्या भवति विद्युतं याहविः याचहोत्री ये द्वे कालं विदत्तः श्रुतिविषय गुणा या स्थिता व्याप्य विश्वं यामाहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वः ताभिः अष्टाभिः ईशः। सो நம்ம வந்து 6வது அங்கத்துல இருக்கோம். போன கிளாஸ்ல வந்து நம்ம அந்த தோட நிறுத்தினோம். அந்த தீவரன் கதை இல்லையா, அந்த தீவரன் கிட்ட வந்து மோதிரம் கிடைச்சு விடுறது. அந்த மோதிரத்தை வந்து அந்த ராஜ ஷியாலன் வந்து பிடிச்சு விடுறான். கூட வந்து 2 இவா இருக்கா, சோல்ஜர்ஸ் இருக்கா, ஜானுகா சேவகா இல்லையா, அவ 2 பேர் இருக்கா. அதுக்கப்புறம் அவன் எடுத்துட்டு போறான், ஷியாலன் எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் ராஜா வந்து he could recollect சகுந்தலா. சோ அதனால வந்து அதுக்கு ஈக்குவலா இவனுக்கு வேற ஒரு சம்மானத்தை கொடுத்துட்டும் அனுப்புறா. அவ எல்லாரும் ஜம்முன்னு அங்க பக்கத்துல காதம்பரி தஸ்மாது காதம்பரி சக்கியம் அஸ்மாக்கம் பிரதம சௌஹிருதம் இஷ்யதே தஸ்மாது சுண்டிகா பவனமேவ கச்சாமக, அந்த இதுக்கு வந்து போலாம், அந்த காதம்பரி கிடைக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கறதோட முடிஞ்சுடுத்து. இது வந்து ஒரு இது மாதிரி என்னது ஒரு பிரிலியூடு மாதிரி முன்ன பின்னாடி வரப்போற கதைக்கு. சோ வந்து இப்ப வந்து ராஜாக்கு வந்து ஸ்மரணம் வந்தாச்சு சகுந்தலை யாருன்னு. பட் சகுந்தலையோ எங்க போயிட்டா அப்படின்னா பஞ்சமாங்கத்துல பார்த்தோம், அவ வந்து ஒரு ஜோதி ஸ்வரூபமா ஏதோ ஒண்ணு வந்து அவளை தூக்கிட்டு போயிடுது இல்லையா. அதோட நம்ம பஞ்சமாங்கத்துல பார்த்தோம். இப்போ நிஷ்கிராந்தாகா சர்வே பிரவேசகா படிங்கோ, ததஃ பிரவிஷதி அதுல இருந்து படிங்கோ. ததஃ பிரவிஷதி ஆகாஷயானேன சானுமதி நாம அப்சராஹ. சோ வந்து இப்போ வந்து who enters the stage அப்படினா ததஃ பிரவிஷதி ஆகாஷயானேன சானுமதி நாம அப்சராஹ ஆகாஷயானேன பிரவிஷதி. சோ வந்து என்ன அப்படின்னா அவ வந்து ஆகாஷ மார்க்கத்தினால சானுமதினு பெயர் உள்ள ஒரு அப்சர ஸ்திரீ வந்து வரா. மேல சானுமதி நிவர்த்திதம் மயா பரியாய நிர்வர்த்தைர் நியம் அப்சரஸ் தீர்த்த சன்னிஷ்யம் சன்னித்யம் சன்னித்யம் சாநித்யம் யாவத் சாது ஜனஸ்ய அபிஷேக காலஹ இதி. நிர்வர்த்திதம் மயா பர்யாய நிர்வர்த்தனியம் அப்சரஸ்தீர்த்த சாநித்யம் யாவத்து சாது ஜனஸ்ய அபிஷேக காலஹ இதி. அதாவது அந்த அப்சர ஸ்திரீகள் வந்து ஒத்தொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் அண்ட் ப்ரோக்ராம் வந்து அலாட் பண்ணுவா. சோ அது வந்து என்னால் இப்போ வந்து நிவர்த்திக்கப்பட்டது, நிர்வர்த்திதம் மயா என்னால் ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டது. என்ன அப்படின்னா பர்யாயம் அப்படின்னா டேர்ன் எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். பர்யாய நிர்வர்த்தனியம் அப்சர தீர்த்த சாநித்யம். சோ அந்த அப்சர தீர்த்த சாநித்யம் அங்க வந்து என்ன அப்படின்னா பர்யாயேன அப்படின்னா கிரமேண அப்சரோபிகி வார கிரமேண நிவர்த்தனியம். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டி போட்டிருப்பா, அந்த ஆர்டர்ல வந்து அவ வந்து அவளுடைய காரியத்தை வந்து பண்ணணும். என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னா யாவது காலம் சாது ஜனசிய அபிஷேக காலக, அதாவது யாவத் சாது ஜனசிய அபிஷேக காலக, அந்த சாது ஜனங்கள் அந்த தார்மிகானாம் சஜ்ஜனானாம் ஸ்நான சமயே ஏகைகஸ்மின் தினே பிரபாத காலே ஏகைகயா அப்சரசா அப்சரஸ்தீர்த்தே சந்நிதாத்தவ்யம் இது நியமக தத்ர அத்ய மம பர்யாயஹ ஆசீத் சஹ மயா அனுஷ்டிதஹ இதானிம் ததோ லப்த அவகாசஹ. சோ வந்து என்ன அப்படின்னா அங்க வர தார்மிகாள் அந்த சஜ்ஜனங்கள் அவளுடைய ஸ்நான சமயே அவ ஸ்நானம் பண்ற சமயத்துல ஏகைகஸ்மின் தினே ஒவ்வொரு நாளும் அந்த காலை வேளையில என்ன அப்படின்னா ஒவ்வொரு அப்சர ஸ்திரீ வந்து அவளுக்கு சகாயபூதமாக அங்க இருக்கணும். இன்னைக்கு வந்து என்னுடைய டர்ன், டுடே இஸ் மை டர்ன் அண்ட் மை ஒர்க் இஸ் டன், சோ இனிமே நான் ஃப்ரீ அப்படின்னு சொல்றான். சோ நிர்வர்த்திதம் மயா நிர்வர்த்திதம் அப்படின்னா செய்யப்பட்டது, என்னால ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டது. என்ன அப்படின்னா பர்யாய நிர்வர்த்தனியம் அப்சரஸ் தீர்த்த சாநித்யம். பர்யாய நிர்வர்த்தனியம் அப்படின்னா பர்யாயேன நிர்வர்த்தனியம், ஒரு கிரமமாக ஒரு டேர்ன் போட்டு செய்ய வேண்டிய அப்சரஸ் தீர்த்த சாநித்யம். அந்த அப்சரஸ் தீர்த்தம் அதனுடைய ஒரு சாநித்யம் அப்படின்னா அங்க இருக்கின்ற அந்த தன்மை பிரசன்ஸ் அங்க இருக்கணும் அவளுக்கு சகாயபூதமாக. யாவது साधुजनस्य अभिषेक कालः यावत् साधुजनस्य अभिषेक कालः इति अंद साधुजनंगल वंदु यावत् कालम स्नानम पण्रालो अदु वरैकुम टर्न पोट्टु ओव्वोरु अप्सरा स्त्रीगल इरुक्कणुम टुडे इज माय टर्न एंड आई एम डन विद द ड्यूटी அப்படிங்கற கிளியரா கிளியரா இருக்கா யா அப்புறம் சாம்பிரதம் அஸ்ய ராஜர்ஷேஹே ருதந்தம் प्रत्यक्षीकरिष्यामि सांप्रतं इदानीं अस्य राजर्षेहेंगरது दुष्यंतனுக்கு போறது இந்த दुष्यंतனுடைய உதந்தம் அப்படினா விருத்தாந்தம்னு அர்த்தம் அவன் என்ன பண்றான் அப்படிங்கறதை அகம் प्रत्यक्षीकरिष्यामि அப்படினா நான் வந்து பர்சீவ் பண்றேன் நான் பார்க்கறேன் அத பார்க்கிறதுக்கு இப்ப எனக்கு டைம் கிடைச்சிடுது நான் பார்க்க போகிறேன் ஃபியூச்சர் டென்ஸ் அப்புறம் मेनका संबंधेन शरीर भूता मे शकुंतला मेनका संबंधेन मेनका because मेनका is also an अप्सरा स्त्री इवलो और अप्सरा स्त्री इंदा यार इंदा सानुमति so मेनका संबंधेन शरीर भूता मे शकुंतला என்னுடைய இந்த இந்த சகுந்தலையானவள் என்ன அப்படின்னா மேனகா சம்பந்தேன शरीर भूता மேனகா சம்பந்தத்தினால சரீரத்தை அடைஞ்சவள் அப்படின்னா she is born to மேனகா மேனகாவுடைய குழந்தை சரியா शरीर भूता அப்படினாலே शरीरत्वம் மேவ ஆஸ்பத பூதான்னு அர்த்தம் அந்த शरीर தன்மையை அடைந்தாள் தயாச்ச துஹித்ரு நிமித்தம் ஆதிஷ்ட பூர்வா அஸ்மி சோ நானும் மேனகையும் ஃப்ரெண்ட்ஸ் அவளோட குழந்தை என் குழந்தை மாதிரி தயா அதாவது இதுக்கு இது ஹேது நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து இப்ப வந்து எதுக்கு எனக்கு சமயத்தை ஒழிச்சு வைக்கிறேன் சாம்பிரதம் அஸ்ய ராஜர்ஷேகே உதந்தம் பிரத்யக்ஷீகரோமி அவனுடைய விருத்தாந்தத்தை இப்ப நான் பார்க்க போறேன் எதுக்கு பாக்கணும் மேனகா சம்பந்தேன ஷரீரபூதா மே சகுந்தலா அவளுடைய சம்பந்தத்தினால சகுந்தலா வந்து சரீரத்தை அடைந்தவளாக இருக்கா சோ என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைங்கிறதுனால அவ எனக்கும் பொண்ணு தயாச்ச துஹித்ரு நிமித்தம் ஆதிஷ்ட பூர்வா அஸ்மி சோ அவளால் தயாங்கிறது இங்க மேனகையா மேனகையா துஹித்ரு நிமித்தம் அவளுடைய பொண்ணை குறித்து அகம் ஆதிஷ்டா ஆதிஷ்ட பூர்வா அஸ்மி ஐ ஹவ் பீன் ஆர்டர்ட் பை மேனகா ரிகார்டிங் ஹர் டாட்டர் சரியா கிம்னு கலு ருது உற்சவே அபி நிருத்சவ ஆரம்பம் இவ ராஜகுலம் திருஷ்யதே சோ இப்ப வந்து சிசிரகாலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்க போகுது சரியா சைத்திரம் மாசம் வைசாக மாசம் இது ரெண்டு தான் உங்களுக்கு வசந்த காலம் சோ கிண்ணு கலு ருது உற்சவே அப்படி ருதுனா சீசன் சீசனுடைய அந்த உற்சவம் அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல கூட நிருத்சவ ஆரம்பம் இவ ராஜகுலம் திருஷ்யதே சோ இவ வந்து இவ மேலேந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா யாரு இந்த சானுமதி அவளுக்கு அதுதான் ஆர்டர் பை மேனகா பிகாஸ் நீங்க பஞ்சவாங்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ வெளில போயிட்டா அப்படின்னு சொல்றோம் சரியா அந்த பிரதிஹாரி எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு கேக்குறான் அஹோ ஆச்சரியம் அப்படின்னு முடியறது என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஏதோ ஒரு ஒளி பிழம்பு வந்து அவளை எடுத்துன்னு போயிடுது அப்படிங்கிறான் சரியா ஓ அப்படியா அப்படின்னு ஆச்சரிய சகிதாக சர்வே அதோட முடிச்சோம் பஞ்சமாங்கத்துல அதுக்கப்புறம் அவளுடைய பிரிவுக்கு அப்புறம் வாசனாபலேன ராஜாவுக்கு வந்து he could sense something that சகுந்தலா belongs to him அப்படிங்கிற சென்ஸ் பண்ண முடிஞ்சது சோ அந்த 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 சகுந்தலையானவள் இப்ப மேனகையோட மரிச்சி ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கா இப்ப வந்து மேல லோகத்துல இருக்கிற இந்த அப்சர ஸ்திரீயானவள் ஸ்திரீக்கு என்ன அவ வந்து ஆர்டர் கொடுத்திருக்கா அப்படின்னா என் பொண்ணு என்னோட இருந்த பொழுதிலும் நீ வந்து துஷ்யந்தனுடைய இடத்துல என்ன விவகாரம் நடந்துட்டு இருக்கு என்ன கதை ஓடிட்டு இருக்குங்கிறத பார்த்து எனக்கு சொல்லு அப்படிங்கறதுதான் இவளுக்கு ஆர்டர் சோ இவ அங்கேருந்து அதை பாக்குறான் இந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும் புரியுதா கிம்னு கலு ரித்து உற்சவே அபி சீசனுடைய அந்த உற்சவம் இருந்த பொழுதிலும் கூட நிருத்சவ ஆரம்பம் இவ ராஜகுலம் திருஷ்யதே உற்சவமே ஆரம்பிக்காத மாதிரி இந்த ராஜகுலம் தெரியறதே அதாவது ஒரு குதூகலமே இல்லையே ஒரே டல்லா இருக்கே அப்படின்னு சொல்றான் புரியுதா அஸ்திமே விபவஹ பிரணிதானேன சர்வம் பரிஜ்ஞாது எனக்கு வந்து என்ன ஒரு பவர் இருக்கு அப்படின்னா பிரணிதானம்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அதனால எனக்கு வந்து என்ன அப்படின்னா எல்லாம் பரிஜ்ஞாத்தும் எல்லாம் அறியக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு ஐ ஹாவ் அ பவர் புரியுதா மம விபவஹ அஸ்தி அதாவது எத்யபி மே பிரணிதானேன என்னுடைய சூப்பர் நேச்சுரல் பவர்னால சர்வம் பரிஜ்ஞாத்தும் மே விபவஹ அஸ்தி எனக்கு வந்து அந்த விபவம் அப்படிங்கிறது சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியம் எனக்கு இருக்கு கிந்து சக்யா ஆதரஹ மயா மானயிதவ்யஹ அதாவது she can view everything sitting in the sky. தேவலோகத்துல உட்கார்ந்துண்டு அவ வந்து பூலோகத்துல என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு அவளுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதுக்குதான் இந்த சென்டென்ஸ் பிரணிதானேன சர்வம் பரிஜ்ஞாதும் மே விபவ எத்யபி அஸ்தி. பிரணிதானேன சூப்பர் நேச்சுரல் பவர்னால எல்லாத்தையும் அறிந்து கொள்வதற்கு எனக்கு சாமர்த்தியம் இருந்த பொழுதிலும் கூட கிந்து சக்யாக ஆதரக மயா கட்டியது. சகியனுடைய ஆதரக அவளுடைய அந்த மரியாதையானது அவளுடைய அந்த வார்த்தைகளானது மயா மானயிதவ்யஹன ஐ மஸ்ட் ஃபாலோ ஹர் வேர்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஷுட் கோ டைரக்ட்லி அண்ட் சி எவ்ரிதிங் அண்ட் இன்ஃபார்ம் மேனகா. இன்ஸ்டெட் ஆஃப் சிட்டிங் இந்த தேவலோகம் எனக்கு வந்து திவ்ய சக்ஷுஷா நான் பாப்பேன் அப்படின்னு இங்கேயோ சேர் போட்டு உட்காந்து பண்றதுக்கு பதில ஷீ அவளுடைய அந்த ஆர்டரை வந்து ரொம்ப சிரமேற்கொண்டு எடுத்துண்டு பூலோகத்துக்கு போய் பாக்குறதுதான். தட் இஸ் த ரெஸ்பெக்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் இட் பேக் டு மேனகா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பவது அனயோஹோ ஏவ உத்யான பாலிகயோஹோ திரஸ்கரணி பிரதிச்சன்னா பார்ஷ்வவர்த்தினி பூத்வா உபலப்சியே அஹம் உபலப்சியே. சோ பவது என்ன இருக்கட்டும் என்ன அப்படின்னா அனயோஹோ ஏவ உத்தியான பாலிகையோ இந்த ரெண்டு பேர் உத்தியானத்தை பாத்துட்டு இருக்காளே இவா கிட்டேயே திரஸ்கரணி பிரதிச்சன்னா. திரஸ்கரணி பார்த்தோமோ நம்ம விக்ரம் ஒரு விஷயத்துல பார்த்தோமே. திரஸ்கரணிங்கிறது இட் இஸ் டைப் ஆஃப் மறைஞ்சுக்கிறது இன்விசிபிளா இருக்கிறது. சரியா? அந்த திரஸ்கரணி பிரதிச்சன்னா இட் இஸ் a type of a மந்திரம் ஆக்சுவலி. சரியா? திரஸ்கிரணி நாம அதிருஷ்யகாரிணி காபி வித்யா தயா அந்தர்தான வித்யா பிரதிச்சன்னா அலக்ஷிதா கூட விக்கிரகா சதி பார்ஷ்வவர்த்தினி உபலப்சியே நியாசியாமி சமீபச்சாரிணோ பூத்வா சாரிணி பூத்வா அகம் நியாசியாமி. அதாவது இந்த திரஸ்கரணிங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் ஒரு வித்ய. அதனால வந்து பிரதிச்சன்னா நான் வந்து அந்தர்தானமா ஆயிடுவேன் மறைஞ்சு போயிடுவேன். அதனால பக்கத்திலே இருந்திருந்தா கூட அவளுக்கு தெரியாது என்னுடைய பிரசன்ஸ். சோ பார்ஷ்வவர்த்தினி பூத்வா பக்கத்திலே இருந்துண்டு அகம் ஞாசியாமி நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்தையும். புரியுறதா? இது நாட்டியேன அவதீரிய ஸ்திதா தத பிரவிஷதி சூதாங்குரம் அவலோகயந்தி சேட்டி அபரா ச பிருஷ்டதஹ தஸ்யாஹ இது நாட்டியேன அவதீரிய ஸ்தித்வா. அதாவது நாட்டியேன அவதீரிய ஸ்தித்வா அப்படின்னா இவ புஷ்பக விமானமோ ஏதோ ஒரு விமானத்துல ஆர் ஆகாஷ மார்க்கத்துல வந்து இறங்குவா. ஆகாஷ மார்க்கம் ஸ்டேஜ்ல காமிக்க முடியாது. அப்படி இறங்குற மாதிரி ஒரு நாட்டியேன அவதீரிய ஸ்திதா அங்க நான் அப்படியே வந்து இறங்குற மாதிரி காமிச்சுட்டு அங்க நிக்கிறா. ததக பிரவிஷதி அங்க அப்புறம் யாருடைய என்ட்ரி அப்படின்னா தத பிரவிஷதி சூத்தாங்குரம் அவலோகயந்தி சேட்டி. சோ வந்து சூத்தாங்குரத்தை சூத்தம்னா மாமரத்தினுடைய அங்குரம் அந்த ஸ்ப்ரவுட் அத பார்த்துண்டே சேட்டி அவலோகயந்தி சேட்டி பிரவிஷதி பார்த்துக்கொண்டே ஒரு சேட்டி உள்ளவரா அபராஜ பிருஷ்டதா தஸ்யாக இன்னொரு சேட்டி அவளுடைய பின்பக்கமா ஷீ இஸ் ஃபாலோவிங் ஹர். சரியா? அதாவது இங்க பாருங்க திரஸ்கரிணி பிரதிச்சன்னா திரஸ்கரிணி நாம அதிருஷ்யத்துவகாரிணி காபி வித்யா ராஜாவினுடைய இதுல இருக்கு. ராஜாவினுடைய கமெண்ட்ரியில வேற ஒன்னும் எக்ஸ்ட்ராவா எதுவும் போடல. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லல. இன்ஃபேக்ட் நம்ம படிக்கிற இந்த புக் இருக்கு பாருங்க இந்த சந்திரகலா ஆல்மோஸ்ட் லிட்ரலி ராஜா என்ன எழுதியிருக்காரோ அப்படியே எழுதியிருக்காரு. சரியா? ஆமா. மேல சோ வந்து அவ ரெண்டு பேரும் வரா ரெண்டு சேட்டிய வந்து இவ பாக்குறா அந்த உத்யானத்துல இருக்கிற ரெண்டு சேட்டிய பாக்குறா. பிரதமா ஆதாம்ர ஹரித பாண்டுர ஜீவித சர்வஸ்வ வசந்த மாசஸ்ய திருஷ்டோசி சூதகோரக ருது மங்கள து லத்வாம் பிரசாதயாமி துவாம் பிரசாதயாமி. சோ வந்து இது இந்த ஸ்லோகம் வந்து 4 புக்ல பாத்தீங்கன்னா 4 வெர்ஷன் இருக்கு. ராஜா புக்ல ஒரு வெர்ஷன், ராகவ பட்டர்ல ஒரு வெர்ஷன், நமக்கு ஒரு வெர்ஷன், காலையில ஒரு வெர்ஷன், ஜோத்ஸ்னால ஒரு வெர்ஷன். பட் ஐ அம் கோயிங் டு ஸ்டிக் ஆன் டு தி வெர்ஷன் சந்திரகலா வெர்ஷன்ல என்னவாலாம். சரியா? ஆமா 5 புக்ல 5 வெர்ஷன். இது காலையில வந்து மென்ஷனே பண்ணிருக்காரு ராகவ பட்டர்னுடைய வெர்ஷன் இது அப்படின்னு. சோ நம்ம வந்து we will almost ராகவ பட்டர் அண்ட் சந்திரகலா ஒன்னேதான். சரியா? ஆதாம்ர ஹரித பாண்டுர ஜீவித சர்வஸ்வ வசந்த மாசஸ்ய திருஷ்டோசி சூதகோரக ருதுமங்கல துவாம் சாதயாமி. சோ அந்த சேட்டியானவள், அந்த பிரதமா சேட்டி இருக்காளே, அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, அந்த ஹே ஆதாம்ர ஹரித பாண்டுர வசந்த மாசஸ்ய ஜீவித சர்வஸ்வ ரிதுமங்கல சூதகோரக திருஷ்டோசி துவம் துவாம் பிரசாதயாமி. ஓகே, துவம் திருஷ்டா அசி, நீ பார்க்கப்பட்டவளாக இருக்கிறாய். துவாம் பிரசாதயாமி அப்படின்னா துவாம் ஸ்வாகதம் கரோமி. அதாவது வசந்த ருத்து வந்துடுத்து, ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வந்து வெளில வந்துட்டு இருக்கு, அதுதான் இங்க விஷயம். ஆதாம்ர ஹரித பாண்டுரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஈஷத் தாமரம், ஆதாமரம்ங்கிறது ஹரிதம் அப்படின்னா செகப்பு பச்சை, பாண்டுரம் அப்படிங்கிறது மஞ்சள் இல்லைன்னா பிரவுனு. சோ இந்த மூணு கலரோட இருக்கிற ஆதாம்ர ஹரித பாண்டுர எல்லாமே வந்து சம்போதனத்துல இருக்கு. சரியா? ஹே ஆதாம்ர ஹரித பாண்டுர வசந்த மாசஸ்ய ஜீவித சர்வஸ்வ, இந்த வசந்த மாசத்தினுடைய ஜீவித ஜீவனத்துக்கு சாரதமமா இருக்கின்ற நீ என்ன அப்படின்னா, நீ அப்படிப்பட்ட நீ ஹே சூத கோரக, ஹே சூத கோரகன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆம்ர முகுல, அந்த ஆமரத்தினுடைய முகுலம் மொட்டு ஃபார்ம்ல இருக்கிற நீ ஹே ரிதுமங்கள ரிதோஹோ வசந்தஸ்ய மங்கள அப்படின்னா ரிதுவான வசந்தத்துக்கு நீதான் வந்து ஒரு மங்களபூதமாக இருக்கிற, ஒரு ஆஸ்பீஷியஸா இருக்கிற நீ. மயா திருஷ்டா அசி, என்னால் பார்க்கப்பட்டவளாக இருக்கிறாய், பார்க்கப்பட்டவனாக இருக்கிறாய். துவாம் பிரசாதயாமி, உன்னை நான் வெல்கம் பண்றேன் அப்படின்னா. இது வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்லோகம். ஆனா என்ன பார்த்தேன்னா, இப்ப இவ வரப்போற அந்த ரெண்டு கேரக்டர் எல்லாமே வந்து ஸ்ருங்காரத்துக்கு சகாயபூதமாக இருக்கு. அந்த இது சொல்லுவா தெரியுமா, விபாவ அனுபாவங்கள். அந்த விபாவத்துல ஆலம்பன விபாவம், உத்தீபன விபாவம். உத்தீபன விபாவம்ங்கிறது அங்க இருக்கிற அந்த அந்த சரௌண்டிங் ஆம்பியன்ஸ் எல்லாமே. சோ இப்ப வசந்த சிசிர ருத்து போய் வசந்த ருத்து வந்தாச்சு. ராஜா வந்து சகுந்தலைய நினைவுக்கு உட்பட்டு வந்துட்டான், அவனோட ஹி குட் ரிமெம்பர் ஹர். சரியா? அது ஒண்ணு. பிளஸ் இந்த மாதிரி வசந்த ருத்துவுல இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரவுட்டும் வந்துடுத்து. சோ இங்க ஸ்ருங்காரமும் தன்னுடைய ஒரு 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 லேசத்தை காமிக்கிறார். அதே சமயத்துல பின்னாடி வந்து கஞ்சுக்கி வந்து புலம்பும் பொழுது, ராஜாவினுடைய ஸ்திதியை சொல்லும் பொழுது ஒரு விப்ரலம்ப ஸ்ருங்காரமும் நமக்கு தெரிய போகுது. சரியா? மேல த்விதியா பரப்ருதிகே கிம் ஏகாகினி மந்திரயசே. இது வந்து ரெண்டு சேட்டி வந்திருக்கா உள்ள. ஒத்தி பேர் வந்து பரப்ருதிகா, ஒத்தி பேர் வந்து மதுகலிகா. சரியா? அவ பேரே பாருங்க, மது, மதுகலிகா, பரபிருத்திகா. ஏன்னா பரபிருத்திகாங்கிறது குயில். வசந்த கால பிராப்தே காக்கா காக்கா பிகா பிகா. சோ வசந்த காலத்துலதான் குயில் வந்து கூவும். சோ அந்த கேரக்டருக்கு வந்து அவர் பேர் கொடுக்கறதே, எப்படி வந்து நான் அனுசூயா பிரேம்வதாக்கு உங்களுக்கு சொன்னேனோ அந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ்க்கு பேர் கொடுக்கறதே என்ன அப்படின்னா அந்த கான்டெக்ட்க்கு சூட்டான மாதிரி பேரா கொடுக்கிறாரு காளிதாஸ். பரபிருத்திகா அப்படிங்கிறது குக்கு. வசந்த காலத்துல அந்த குக்குங்கிற ஒரு பக்ஷிங்கிறது தான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த குயிலினுடைய ஒரு சப்தத்தை கேட்கும் போதுதான் அந்த வசந்த காலத்தினுடைய அனுபவம் நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அதே மாதிரி மதுகலிகா அப்படின்னு சொல்லும் பொழுது மதுவை வந்து தேடுறது வந்து பிரமரங்கள். எப்ப வந்து பிரமரங்கள் ஜம்முன்னு வரும் அப்படின்னா வசந்த காலத்துல வரும். ஏன்னா வசந்த காலத்துலதான் மொட்டு வந்து பூக்கும், அதுல தேன் கிடைக்கும். சரியா? சோ வந்து இப்போ வந்து செகண்ட் இருக்கிறவ பேரு வந்து மதுகலிகா. அவ ஃபர்ஸ்ட் இருக்கிறவளை பார்த்து சொல்றா, ஹே பரபிரதிகே கிம் ஏகாகினி மந்திரேசே, என்னமோ தனியா நீ பேசிண்டே இருக்கியே என்ன அப்படின்னு கேக்குறான். சரியா? இது நீங்க பாத்தீங்கன்னா குயில் தனியா தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கும். சோ இவ குயிலோனோ, இவ பேரு குயில்னு வச்சிருக்காரு, இவ குயில் இல்ல, அவ தனியா வந்து அந்த வசந்த காலத்தை ரசிக்கிறா. சோ இவ அது கேக்குறா, என்ன தனியா ஏதோ யோசிக்கிறியா, இது நானா சொன்னது, கவி எதுவும் எழுதல, நானா சொல்லிட்டேன். அப்புறம் பிரதமா மதுகரிகே சூதகலிகாம் திருஷ்வா உன்மத்தா பரபிருத்திகா பவதி பவதி. ஹே மதுகரிக்கே, நீ வந்து என்ன அப்படின்னா சூதகலிகாம், சூத்தத்தினுடைய அந்த அதனுடைய மாங்காவினுடைய மாம்பழத்தினுடைய கலிகாம் அப்படின்னா அந்த முட்டு, அதை பார்த்துட்டு திருஷ்டுவா உன்மத்தா பரபிருத்திகா பவதி, பரபிருத்திகாவானது ரொம்ப உன்மத்தாளா ஆயிடும், அப்படியே தன்னுடைய நினைவை இழந்தவள் கூட ஆகும். சோ அது வந்து அந்த சந்தோஷத்துல கூவும். அதே மாதிரி நானும் இந்த சூதாங்கூரங்களை பார்த்து எனக்கும் ரொம்ப ஒரு குதூகலிப்புனால நான் இதை பேசுறேன் அப்படின்னு சொல்றான். கதம் உபஸ்திதா மதுமாசஹ सहर्षम सत्वर सत्वरया उपगम्य रोम्ब ओरु वेगतोड एन्न अप्पडिना कथम उपस्थितः मधुमासः मधुमासम वंदुडता अप्पडिंगरा इवना इप्पदा वरा पोरुदु अदुक्कु दान चूत अंकुरम्नु सोल्लिरुक्कार पूतुडुतु अप्पडिना वसंत कालम वंदुडुतुनु अर्थम now it is the winter is going to set down and vasanta kalam is going to start begin so adanal katham upasthitah madhumasah madhumasam kirada vasanta masam vandurtha adina prathama madhukarike tava idanim kalah esha madha vibrama geethan geetanam he madhukarike enna adina eppadi bramarangal vandu and poo kitta vandu gunjana sabdam pannumo and pookal pookulla irukra thena kudikumbodhu oru gunja nu oru satham podumo no gurrun oru satham andha madri he madhukarike na solliyaachu shlokam nee vandu enna adina tava idanim kalah tava kalah idanim உன்னுடைய டைம் நவ் என்ன அப்படின்னா மத விப்ரம கீதானாம் அந்த மதத்தினால ஒரு விப்ரம கீதம் ஒரு ஒரு என்ன சொல்ற இழுக்கப்பட்ட ஒரு கீதம் அத சொல்றதுக்கு உன்னுடைய சமயம் சரியா அதாவது வசந்த சமயே குசுமிதாசு வனராஜீஷு பிரமர காமின்யாஹா தவகாயனம் ஸ்வாபாவிகம் பவதி இதானீம் சஹ சமயஸ்தே பிராப்தா அர்த்தாத் பிரமரீகில वसन्ते सहकार कोरकेषु मंजरीषु च ब्राह्म्यन्ति सविभ्रमं कलं गायति त्वमपि च गीत विनोद प्रिया भ्रमरीव गीतं प्रारप्स्व इति तात्पर्यं प्रियदा एप्पडी வந்து भ्रमरियाனது வசந்த காலத்துல सहकार कोरकेषु सहकारம்ங்கறனால உங்களுக்கு சூதம்தான் कोरकेषु मंजरीषु உங்களுக்கு வந்து ब्राह्म्यन्ति சுத்திண்டே सविभ्रमं कलं गायति அந்த வந்து குஞ்சன சப்தம் பண்ணிட்டிருக்கோ त्वमपिचा गीत विनोद प्रिया नी एप्पडिपट्टवल अप्पडिना गीतत्तिनालैयुम अंद वर ओरु विनोदत्तै संगीतत्तिनाल वर ओरु संतोषत्तिनाल संतोषत्तिल ஈடுபாடு உள்ள நீ பிரமரீவ गीतम प्रारप्स्व நீ வந்து ஒரு பிரமரி போல गीतத்தை ஆரம்பி அப்படினு சொல்றார் சரியா அதான் द्वितीया सखी அவலம்பஸ்வ மாம் யாவத் अग्रपादस्थिता भूत्वा दूतकलिकां गृहीत्वा कामदेवार्चनं करोमि see these are some rituals ஏனா வசந்தன் அப்படினாலே உங்களுக்கு வந்து காமதேவன் இல்லையா வசந்த காலத்துல தான் அவன் வந்து அவனுடைய ஒரு ஒரு ஸ்திரீக்கும் புருஷனுக்கும் உள்ள ஒரு இன்வால்வ்மென்ட் பண்ண வைக்கிறது காமதேவன் அந்த சமயத்துல தான் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு சகி அவலம்பஸ்வ அப்படினா என்ன பிடிச்சுக்கோ என்ன அப்படினா மாம் யாவது அக்ரபாதஸ்திதா அப்படினா நுனி கால்ல கட்ட வரல நின்னுண்டு அதாவது நான் எம்பி எடுக்க போறேன் பூத்வா சூதகலிகாம் கிரஹித்வா அந்த சூதத்தினுடைய பட்ஸ் அதை எடுத்துட்டு காமதேவ அர்ச்சனம் கரோமி காமதேவனுக்கு அர்ச்சனத்தை பண்றேன் அதனால just hold me அப்படினு கேக்குறாரு அப்புறம் प्रथमा यदि ममापि खलु अर्धम अर्चन फलस्य எனக்கு பாதி अर्चन பலம் கொடுக்கறதா இருந்தா பிடிச்சுக்கறேங்கறா சரியா यदि ममापि खलु अर्धम अर्चन பலம் நீ சுவாமியை வேண்டிக்கும்போது பாதி பலனை எனக்கு கொடுன்னு கேப்போம் கோவிலுக்கு பூ உன்னோட பூ கொடுத்து அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி அதனால ஐ வில் ஹோல்ட் யூ பட் யூ ஷுட் ப்ராமிஸ் மீ பாதி அர்ச்சனை பலம் எனக்கும் வரணும் அப்படின்னு கேக்குறா அந்த இது ஃபர்ஸ்ட் மொத்தமா வித்தியா சகீம் அவலம்ஹ்ய ஸ்திதா சூதாங்குரம் ப்ருணாதி இல்ல அகதிதே இல்ல அகதிதே அபி ஏதத் சம்பத்யதே அதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வருது ஓகே அகதிதேபி ஏதத் சம்பத்யதே சொல்லனோட ஆதி அர்ச்சன அர்த்தம் அர்ச்சன பலம் எனக்கு கொடு மமாபி அஸ்ய அப்படி எனக்கு சொல்லணுமா வித்அவுட் பீயிங் செட் அண்டர்ஸ்டுட் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வர போறது அகதிதேபி ஏதத் சம்பத்யதே சொல்லாட்டியும் கூட உனக்கு அந்த அர்ச்சன பலம் கிடைக்கும் அப்படினு சொல்றா யத் ஏகமேவ நஹ ஜீவிதம் விதாஸ்திதஹ ஷரீரம் நம்மளுடைய ஜீவிதம் உயிர் ஒண்ணுதான் உடல் உயிர் ஒன்று உடல் இரண்டுன்னு சொல்வாலும் அதுக்கு சம்ஸ்கிருதம் தான் யதஹ ஏகமேவ நௌ ஜீவிதம் த்விதாஸ்திதம் ஷரீரம் ஷரீரம் ரெண்டா இருக்கு உயிர் ஒன்று ஷரீரம் ரெண்டு உடல் இரண்டு சரியா அப்புறம் அயே அப்ரதிபுத்தோபி சூத பிரசவஹ அத்ர பந்தனம் அயே அப்ரதிபுத்தோ அப்ரதிபுத்தஹ அப்படின்னா விகாசரஹிதஹன்னு அர்த்தம் பூக்கவே இல்லை இன்னும். பட் ஃபார்ம்ல தான் இருக்கு. சூத பிரசவக அத்திர பந்தன பங்க சுரபிகி பவதி. பந்தன பங்கம்ங்கிறது உடைக்கிறது, பிச்சு எடுக்கிறது. சரியா? விருந்தம் அப்படின்னா கிள்றதுன்னு இருக்கும். அதை பிச்சு எடுக்கிறதுனால அந்த பந்த பங்க சுரபிகி பவதி, பிச்சு எடுக்கிறதுனால உனக்கு வந்து அதனுடைய ஃபிராக்ரன்ஸ் வந்து வெளில வருது. இன்னும் பூக்கவே இல்ல, ஸ்டில் அதனுடைய ஃபிராக்ரன்ஸ பாரு, பிச்சு எடுக்கிற டைம்ல அப்படின்னு சொல்றா. इति कपोतहस्तकं कृत्वा नमो भगवते मगरध्वजाय. கபோதஹஸ்தகம் அப்படியே அந்த அஞ்சலி மாதிரி வச்சுக்கிற ஹஸ்தம் அப்படியே வந்து கொண்டு போய் மகரத்வஜாய, தன்னுடைய துவஜத்துல மகரத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த இவருக்கு மன்மதனுக்கு நமஹ அப்படின்னு சொல்றா. வமசி மயா சூதான்புர தத்தஹ காமாய கிரஹீத தனுஷே பதிக ஜன யுவதி லக்ஷ்யஹ पश्चाभ्यधिकः पञ्चाभ्यधिकः शरः भवः. शरः भव. சோ வந்து என்ன, ஹே சூதாங்குர, ஹே சூதாங், அந்த சூதாங்குரத்தை பார்த்து இவ சொல்றா இந்த த்விதியா சேட்டி மதுகரிகா, அந்த மதுகரிகா சொல்றா, ஹே சூதாங்குர, ஹே சூதாங்குரமே, கிரஹீத தனுஷே காமாய துவம் மயா தத்தாசி, எடுத்துக்கொள்ளப்பட்ட தனுஷோட இருக்கின்ற அந்த காமாய, அந்த காமதேவனுக்கு, துவம் நீ, மயா என்னால், தத்தஹாசி கொடுக்கப்பட்டவளாக இருக்கிறாய். சரியா? ஓகேவா? பதிக ஜன யுவதி லக்ஷ்ய பஞ்ச அபியதிக ஷரஹ பவ. பதிக ஜன யுவதி லக்ஷ்ய, பதிக ஜனம் அப்படின்னா டிராவல் பண்ற அவளுடைய யுவத்தினா ஸ்திரீ, ஸ்திரீகளுக்கு, ஸ்திரீகளினுடைய லட்சிய அப்படின்னா சரவ்யம் எஸ்ய, அந்த பதிக ஜன யுவதி லட்சிய அவளுடைய பஞ்ச அதிக பஞ்ச அபியதிக சரஹ பவ. ஏன்னா பஞ்சசாயகம் இல்லையா, தனு பௌஷ்பம் மோர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகாக, 5 சரத்தை வச்சுட்டு இருக்கான் இவன், அதுக்கு 6வது சரமாக இந்த சூதாங்குரத்தை வச்சுக்கோன்னு கொடுக்குறான். புரியுறதா உங்களுக்கு? அரவிந்தம் அசோகம் சிரீஷம் சூதம் உத்பலம் பஞ்ச ஏதானி பிரகீர்த்தியந்தே பஞ்சபானஸ்ய சாயகா. இதுதான் இந்த 5 வந்து அவன் வந்து தனுகு பௌஷ்ப, தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகா இல்லையா, 5 பானங்களை அவன் வச்சுட்டு இருக்கான் மன்மதன். இது வந்து அதுக்கு பஞ்சத்துக்கு ஜாஸ்தியான இன்னொரு 6வது சரமாக இந்த சூத அங்குரத்தை வச்சுக்கோங்க. புரியுறதா உங்களுக்கு? சிம்பிள் ஸ்லோகம் தான். ஆமா, அதான் இங்க வந்து இவர் வந்து சுபாவோக்தி போட்டிருக்கார், இவர் நம்ம இவர் எதுவும் போடல. சில பேர் வந்து அந்த பஞ்ச அபியதிகான்னு சொல்லும் பொழுது பஞ்சசு அந்த ஷரத்துக்குள்ள நீ வந்து பஞ்சசு ஷரேஷு சிரேஷ்டா இத்தியர்த்தா சூத சாமானியஸ்ய காமசரத்வம் அபியுபேத்திய வியாச்சக்ஷதை. சரியா? அது சொல்லிருக்கேன். ஆமா, இதர் வந்து நீங்க சூதம் சூதாங்குரம் ரெண்டுத்தையும் தனியா எடுத்துண்டு சூதாங்குரம் 6வதா அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லனா அந்த சூதாங்குரத்தையே சூதமா எடுத்துண்டு அந்த பஞ்சத்துக்குள்ள நீ சிரேஷ்டதமமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பிரவிஷ்ய அபடிக்ஷேபேன குபிதஹ, என்டர் பண்ணிட்டு அபடிக்ஷேபேன அப்படின்னா ஜெனரலி அந்த கர்டன் வந்து மூவ் ஆகி அப்புறம் தான் கேரக்டர்ஸ் உள்ள வருவா. அபடிக்ஷேபம் அப்படின்னா அதை சடார்னு தள்ளிட்டு உள்ள வருது. அந்த மாதிரி வெரி ரேர் கேரக்டர்ஸோட என்ட்ரி. ஏன்னா அந்த கேரக்டரோட என்ட்ரிக்கு முன்னாடி இங்க இருக்கிறவா அந்த கேரக்டரை பத்தி ஏதாவது பேசியிருப்பா, அப்பதான் அது உள்ள வரும். இல்லைன்னா அசரீரியம் பின்னாடி வந்து கிரீன் ரூம்ல இருந்து இதுல இருந்து நேபத்தியத்துல இருந்து ஏதாவது பேசுவா. அது 2ம் இல்லாம பிரவிஷ்ய அபடிக்ஷேபேன குபிதா குபிதஹா அப்படின்னு சொல்லும்போது வித்தவுட் மூவிங் த கர்டன்ஸ் அப்படியே சடார்னு ஒரு என்ட்ரி. சரியா? मा तावत् अनात्मज्ञे देवेन प्रतिषिद्धे वसन्तोत्सवे त्वं आम्रकलिकां कलिकाभङ्गं किम् आरभसे. சோ வந்து அபடிக்ஷேபம் அப்படின்னாலே அபடிக்ஷேபேன பிரவேசஹ என்ன அப்படின்னா சம்பிரமம் சூச்சயதி, ஒரு பரபரப்ப காமிக்கிறது. தத்ர ஹேதுஹு என்ன அப்படின்னா கோபம், தத்ரச்ச चूतांकुर प्रक्षेप दर्शनम मातावत इति सो வந்து இவ சூதாங்குரத்தை கொண்டு போய் அந்த காமதேவனுக்கு கொடுக்கறால்ல மாதாவத்து அநாத்மக்ஞே ஒண்ணுமே தெரியாம இருக்கியே என்ன அப்படினா தேவேன பிரதிசித்தே வசந்தோத்சவே இந்த வருஷம் வந்து தேவனான துஷ்யந்தனால ராஜாவனால என்ன அப்படினா வசந்தோத்சவம்ங்கிறது பிரதிசித்தம் இந்த வாட்டி செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கார் துவம் ஆம்ரகலிகாபங்கம் किम आरभसे நீ எதுக்கு ஆம்ரகலிகாவை வந்து பங்கம் பண்ணி கொண்டு போய் அதை ஆரம்பிக்கிற உற்சவத்தை ஏன் ஸ்டார்ட் பண்ற அப்படினு சொல்றான் புரியுதா கலிகாங்கிறது முட்டுக்கும் இருக்கு மஞ்சரிக்கும் இருக்கு மஞ்சரினா கொத்துன்னு அர்த்தம் சரியா அதான் அப்புறம் உபே பீதே பிரசீதது ஆரியஹ அக்ரஹீதார்த்தே ஆவாம் பிரசீதத்து ஐயோ நீங்க கோவம் பண்ணாதீங்கோ please be pleased agrihitaarthe avam appadina we are unaware of this the whole thing engalukku theriyadu indha madri raja vandu devashasanam gradhu engalukku vandu theriyadu puriyada tanchuki nakila shrutam yuvabhyam yad vasantikah tarubhi api devasya shasanam pramanīkritam tad āśrayivhi patatribhischa நாக்கில ஸ்ருதம் யுவாபியாம் நீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேரால கேட்கப்படவில்லையா அப்படிங்கிறா என்ன அப்படின்னா எது வாசந்தி கைஹி அப்படின்னா வாசந்தி கைஹி தருபிஹி அப்படின்னா வசந்தே புஷ்யத்பிஹி அந்த தருபிஹின்னு அர்த்தம் புரியுறதா அச்சேதனானாம் ராஜசாசன அனுஷ்டானஸ்ய असंभावनाम अपिशब्दः द्योतयति सो वंदे एन्ना वासंतिकेः तरुभिरपि देवस्य शासनं प्रमाणीकृतं एन्ना इंद वसंत कालत्तिल पूकिன்ற அந்த மரங்களால கூட ராஜாவினுடைய அந்த கட்டளையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தத ஆஶ்ரயிபிஹி அந்த விருட்சத்தை ஆஶ்ரயம் பண்ணின்றிருக்கிற பதத்ரிபிஹிஜ பதத்ரினா பக்ஷிகளான எதுவுமே கூவல குயில்கள் கூவவில்லை அந்த இவைகள் வந்து இன்னும் பூக்கல வைகள்லாமே அச்சேதன வஸ்துக்கள்லாமே இன்னும் வந்து ராஜாவினுடைய கட்டளைய வந்து ஏத்துன்னு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேத்தனாளா இருந்துட்டு உங்களுக்கு தெரியாதுங்கிறளே அப்படின்னு சொல்ற தாத்தாகி மேலும் அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறார் தூதானாம் சிரநிர்கதாபி கலிகா பத்நாதி ந ஸ்வம் ரஜஹ சன்னத்தம் யதபி ஸ்திதம் குரபகம் தத் கோரகா அவஸ்தயா கஷ்டேஷு ஸ்கலிதம் கதேபி शिशिरे पुंस्कोकिलानामृतं शंके संहरति स्मरोपि चकितः तूणार्धकृष्टं शरम् तूणार्धकृष्टं शरम् संबंधे என்ன அப்படினா சூதானாம் சிரநிர்கதாபி கலிகா பத்நாதி न स्वम रजः சோ வந்து என்ன அப்படினா சூதானாம் சிரநிர்கதாபி சூதானாம் கலிகா அந்த சூதங்களுடைய கலிகா இருக்குவாரு அது மொட்டு இருக்குவார் சிரநிர்கதாபி அவைகள் வந்து பிரகட்டிதாபி வெள்ள வந்துட்டாலும் கூட என்ன பகோஹோ காலாத்து நிஷ்கிராந்தா பிரகட்டிதா சிசிராந்த உத்பின்னாபி ஸ்வம் ஆத்மீயம் ரஜஹ ரஜஹனா பராகங்கள் அவைகளை ந விகசதி அவைகளை இன்னும் அவைகள் பத்னாதி அப்படின்னா ந விகசத்தின்னு அர்த்தம் இன்னும் வந்து அவைகள் இன்னும் காமிக்கல ப்ளூமால அப்படிங்கிற அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குரவகம் எதபி சன்னத்தம் தத் கோரக அவஸ்தையா ஸ்திதம் மேலும் என்ன குரவகங்கள் என்ன அப்படின்னா குரவக புஷ்பம் எத்யபி சன்னத்தம் விருந்தாத்து பகிர்கதம் அவைகளும் அந்த இதுல இருந்து வெளில வந்த பொழுதிலும் கூட அந்த கோரக வல்லையா ஸ்திதம் கலிகா அவஸ்தா ஏவ ஸ்திதம் அவைகளும் இன்னும் ஃபுல்லா ப்ளூமால அவைகளும் இன்னும் பட்டோட ஸ்டேஜ்லயே தான் மொட்டுக்களினுடைய ஸ்டேஜ்லயே தான் அவைகளும் இருக்கு சரியா கோரக அவஸ்தா அப்படின்னா ஸ்டில் இன் தி பட் ஸ்டேஜ்னு அர்த்தம் குரவகங்கள் எதபி சன்னத்தம் ஸ்திதம் தது கோரக அவஸ்தையா சரியா குரவகம் எதபி சன்னத்தம் தது கோரக அவஸ்தையா ஸ்திதம் மூணாவது என்ன அப்படின்னா பும்ஸ் கோகிலானாம் ருதம் சிசிரே கதை அப்படி கண்டேஷு ஸ்கலிதம் சோ கோகிலங்களுடைய ருதம் அப்படிங்கிறது சப்தம் சவுண்டு அது வந்து என்ன அப்படின்னா பும்ஸ் கோகிலானாம்ங்கிறதுக்கு இங்க வந்து ஸ்பெஷலா எதுவும் போடல பட் இந்த இடத்துல துஷ்யந்தன் தான் ஒரு விரக அவஸ்தையில இருக்கான் சோ அதனால அந்த பும்ஸ்கோகிலங்கள் அந்த மேல் குக்கூஸ் இருக்கே அவைகளுடைய ருதம் சப்தம்ங்கிறது சிசிரே கதை அபி சிசிர காலம் போன பொழுதிலும் கூட கண்டேஷு ஸ்கலிதம் அவைகளனா கண்டத்திலே அதனுடைய ருத்தம் சப்தமானது ஸ்கலிதம்னா தடுமாற்றம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்தகிதம்ங்கிற அர்த்தம். அது தொண்டை விட்டு அந்த சப்தம் வெளில வரலன்னு அர்த்தம். They are holding the sound. They are not singing. Even the birds don't sing. புரியுதா? அதுக்கப்புறம் கடைசி என்ன அப்படின்னா ஸ்மரோபி சகிதக சன்னு தூண அர்த்த கிருஷ்டம் சரம் சம்பரதி சங்கே இது சங்கே ஸ்மரோபி ஸ்மரணம் கூட மன்மதனும் கூட என்ன சகிதனா அப்படியே ஆச்சரிய சகிதனா இருந்துண்டு. ஏன்னா வசந்த காலம் வந்துடுத்து. ஆனா ராஜாவினுடைய கட்டளை அப்படிங்கறதுனால பூக்கள் பூக்கல பட்டு ஸ்டேஜ்ல இருக்கு. ரஜம் பராகங்கள்ங்கிறது அந்த பூக்கள்ல வரல. மேலும் கோகிலங்கள் வந்து சப்தத்தை கொடுக்கல. அதனால இதெல்லாம் பார்த்த ஸ்மரணம் கூட சகிதகா சன்னு சகிதனாக இருந்துண்டு. தூணம்னா அந்த குவிவர் அம்பு வைக்கிற அந்த இது அந்த தூண ஆமா குவிவர். சோ அந்த தூண அர்த்த கிருஷ்டம் அதுல இருந்து பாதி எடுக்கப்பட்ட அந்த சரத்தோட அப்படியே இருக்கு. சம்ஹரதி திருப்பியும் வந்து அத இது பண்ணல. இதி சங்கே நிவர்த்தயதி புனஸ்தூணீரே ஏவ பிரவேசயதி இது பாதி எடுக்கிறான் சீனை பார்த்தோன்னே அப்படியே உள்ள போட்டுறோம். இது சங்கேங்கிறது இது மன்னியே உத்பிரேக்ஷா புரியுறதா? இங்க உத்பிரேக்ஷா அப்புறம் விசேஷோக்தி இருக்கு. இவ்வளவு காரணம் இருந்த போதையும் காரியோத்பத்தி இல்ல. சரியா? சிர சிர நிர்கமனாதி காரணே அப்படி விகாசாதி ரூப காரிய அனுத்பத்தி கதனாது விசேஷோக்தி. சரியா? விசேஷோக்தி அலங்காரமும் இருக்கு உத்பிரேக்ஷாவும் இருக்கு. அனேன ஸ்லோகேன ராஜசாசனஸ்ய சார்வத்ரிகி வியாப்திஹி உக்தா. எல்லா இடத்துலயும் நாட் ஓன்லி சேதன வஸ்து ஃபாலோ த ஆர்டர் ஆஃப் த கிங், ஈவன் தி அச்சேதன வஸ்து டூ ஃபாலோ. சி ப்ராபபிளி இதுக்கு சுபாவோக்தியும் சொல்லலாம். இன்னும் வந்து இந்த சிசிரம் முடிஞ்சு இப்பதான் வசந்தம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால இன்னும் பூக்கள் கம்ப்ளீட்டா பூக்கல, பராகங்கள் வெளியில வரல, குக்குலாம் இப்பதான் வந்து தொண்டையை சரிப்படுத்திட்டு ரெடி ஆயிட்டு இருக்கும் வசந்தத்துக்கோசரம். இதெல்லாம் வந்து நேச்சுரலா நடக்கிற ஒரு அக்கரன்ஸ கஞ்சுக்கு எப்படி சொல்றான் அப்படின்னா இன்னும் வந்து இவாளாமே அச்சேதன வஸ்து எல்லாமே பொறுத்துட்டு இருக்கா. நீ என்ன அதுக்குள்ள வந்து சூதாங்குறத பறிச்சு கொண்டு போய் மன்மதனுக்கு கொடுத்துருக்க, ராஜ ஆக்ஞையை விட்டுட்டு அப்படின்னு கேக்குறா. புரியுறதா? சரியா இருக்கா? அதான் சூதானாம் சிறநிர்கதாபி கலிகா பத்நாதி நஸ்வம் ரஜா எதபி ஸ்திதம் குரவகம் தத் கோரக அவஸ்தையா கண்டேஷு ஸ்கலிதம் கதேபி சிசிரே பும்ஸ்கோகிலானாமிருதம் சங்கே சம்ஹரதி ஸ்மரோபி சகிதஸ்தூண அர்த்த கிருஷ்டம் ச. சரியா? மேல உபே நாஸ்தி அத்ர சந்தேஹ மகா பிரபாவஹ ராஜர்ஷிஹி. ராஜர்ஷிஹி மகாபிரபாவக அஸ்மின் விஷய ந கோபி சந்தேகா. அவருடைய கட்டளைங்கிறது அவருடைய பிரபாவம்ங்கிறது ரொம்ப தெரிஞ்சதுதான். இதுக்கு வந்து இதுல வந்து ஒரு டவுட்டும் இல்ல அப்படின்னு சொல்றோம். திவ்ய சக்திங்கிறது தெரிஞ்சதுதான். பிரதமா ஆரிய கதி திவசம் சில பேர் வந்து சில வருஷன்ல வந்து இந்த உபேக்கு பதிலா சானுமதினு போட்டிருக்கலாம். சானுமதி வந்து தான் பேசிக்கிறா. ஆமாமா ராஜாவினுடைய இதுன்னு போட்டிருக்கா. பட் நமக்கு சந்திரகலால வந்து உபேதான் இருக்கு. சரியா? இவர் போட்டிருக்கார் ராஜால வந்து சானுமதினு இருக்கு. நான் அத்திர சந்தேகா மகாபிரபாவோ ராஜர்ஷி. எனக்கு தெரிஞ்சு சானுமதி சொல்றது நல்லா இருக்கும் இல்ல? அவ யோசிக்கிறது நல்லா இருக்கும். ஆமா கரெக்டு தான். ராஜாவிங்க என்ன பெரிய ஒரு பிரபாவம் இந்த ராஜாவோடது அப்படின்னு. அப்புறம் மேல பிரதமா ஆரிய கதி திவசானி ஆவையோர் மித்ராவசுனா ராஷ்டிரியேன பட்டினி பாதமூலம் பிரேஷிதயோகோ. சோ வந்து ஆரிய என்ன அப்படின்னா கதிங்கிறது கதி திவசானிங்கிறது இங்க கதிபயானி திவசானின்னு எடுத்துக்கணும். சோ கதிபயானி திவசானி சில காலங்கள் ஆவையோகோ எங்க ரெண்டு பேருடைய மித்ராவசுனா ராஷ்டிரியேன மித்ராவசுன்னு பேர் உள்ள அந்த ராஜாவினுடைய ஷியாலன் அவனால பட்டினி பாத மூலம் பிரேஷித்தையோகோ ஆவையோகோ சில காலம் வந்து நாங்க ரெண்டு பேரும் வந்து அங்க அனுப்பப்பட்டோம். பட்டினிங்கிறது ராணியினுடைய பாத மூலம் பிரேஷித்தையோகோ அவகிட்ட சேவனை பண்றதுக்கு இந்த ராஜாவோட ஷியாலனான மித்ரவசுனா நாங்க ரெண்டு பேரும் அனுப்பப்பட்டோம். அதுக்கப்புறம் பிரமதவனஸ்ய பாலன கர்ம சமர்ப்பிதம். மேலும் என்ன எங்க ரெண்டு பேருக்கும் இந்த பிரமதவனம்ங்கிறது அந்த அந்த புறத்தை ஒட்டி இருக்கிற கார்டனுக்கு பிரமதவனம்னு பேரு. அசோகவனமும் அதேதான். புறத்துக்கு ஒட்டி இருக்கிற வனத்துக்கு உத்தியானத்துக்கு அசோகவனம் பேரு பிரமதவனம் அதான். சோ இந்த பிரமதவனசிய பாலன கர்ம அதை காப்பாத்துறதுங்கிற ஒரு வேலைங்கிறது சமர்ப்பிதம் நௌ எங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. தத் ஆகந்துகதயா அஷ்ருத பூர்வம் ஆவாபியாம் ஏஷ விருத்தாந்தஹ. சோ தத் ஆகந்துகதயா நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்துட்டதுனால எங்களுக்கு வந்து ந ஸ்ருத பூர்வம் இந்த இந்த ஆர்டர் ஆனது கேட்கப்படவில்லை முன்னாடி. ஆவாபியாம் ஏவா விருத்தாந்தஹ இந்த செய்தியானது எங்களால் ராஜாவினுடைய ஆர்டர் வாஸ் நாட் ஹர்ட் பிஃபோர். சரியா? கஞ்சுகி பவது ந புனரேவம் பிரவர்த்திதவ்யம். சரி இருக்கட்டும், பட் இப்ப சொல்லிட்டேனோ இனிமே வந்து இந்த வசந்த கால உற்சவத்துக்கு எல்லாம் நீ வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆரிய கௌதூஹலம் நௌ யத் அனேன ஜனேன ஸ்ரோதவ்யம் கதயத்வயம் கதயது அயம் கிம் நிமித்தம் வர்த்ரா வசந்தோத்சவஹ பிரதிஷித்தஹ. அயம்ங்கிறது அந்த வசந்தோத்சவக்கு போகுது. சரியா? ஆரிய கௌதூஹலம் நவ் எங்க ரெண்டு பேரும் we are very eager to know என்ன அப்படின்னா எது அனேன ஜனேன ஸ்ரோத்தவ்யம் கதையது இந்த ஜனங்கள் அப்படின்னு அனேன ஜனேனன்னு அவ ரெண்டு பேரையும் சொல்லிக்கலாம். நாங்க ரெண்டு பேரும் என்ன காரணம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னா சொல்லு அப்படிங்கிறான். புரியுதா? அனேன ஜனேன ஸ்ரோத்தவ்யம் கதையது நாங்க தெரிஞ்சுக்க கூடிய விஷயமாக என்ன ரொம்ப வந்து இட் இஸ் அ வெரி ராஜ சீக்ரெட் அப்படின்னா சொல்ல முடியாது வெளியில. சோ நாங்க தெரிஞ்சுக்கலாம்னா சொல்லுங்கோ. அயம் அயம் கிம் நிமித்தம் பர்த்ரா அயம் வசந்தோத்சவ பிரதிஷித்தா இந்த வசந்தோத்சவமானது ராஜாவினால் எதை பொருட்டு நிறுத்தப்பட்டது. புரியுதா? அதுக்கப்புறம் சானுமதி உற்சவ பிரியாக கலு மனுஷ்யாக குருணா காரணேன பவிதவ்யம். இன்னும் இது சானுமதியோடது நல்ல வார்த்தை இது. உற்சவ பிரியாக கலு மனுஷியாக மனுஷர்கள் வந்து இப்ப எப்பவுமே வந்து உற்சவம் ஜாலியா they will enjoy the festivals இல்லையா? குருணா காரணேன பவிதவ்யம் அப்படின்னா மகதா காரணேன பவிதவ்யம் ஏதோ ஒரு பெரிய ரீசன் for the king to stop the வசந்தோத்சவம் இல்லையா? அதான் கஞ்சுகி பகுலீபூதம் ஏதத் கிம் ந கத்யதே கிமத்ர பவத்யோகோ கர்ணபதம் ந ஆயாதம் சகுந்தலா பிரத்யாதேஷ கௌலீனம். பகுலீபூதம் ஏதத் கிம் ந கத்யதே பகுலீபூதம் அப்படின்னா பகுலீபூதம்னா வியாப்தம்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும் அந்த நியூஸ். உங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சா என்ன அந்த மாதிரி. சோ பகுலீபூதம் கிம் ந கத்யதே எல்லாருக்கும் தெரிஞ்ச சீக்ரெட் உங்களுக்கு சொல்றதுல என்ன? யாருக்குமே தெரியாத ராஜ ரகசியம்னா பேசாம இருக்கணும். இதுதான் எல்லாருக்குமே தெரியும். கிம் ந கத்தியதே ஒய் நாட் ஐ கேன் டெஃபினெட்லி ஷேர் இட் வித் யூ. கிமத்ர பவத்யோஹோ கர்ணபதம் ந ஆயாதம் உங்க ரெண்டு பேர் காதுக்கு இது எட்டலையா இந்த நியூஸ் வரலையா அப்படிங்கறத சகுந்தலா ந ஆயாத்தம் என்ன அப்படின்னா சகுந்தலா பிரத்யாதேச கௌலீனம் அவளை திருப்பி அமிச்ச அந்த கௌலீனம்ங்கிறது ஒரு லோக அபவாதம் லோகவாதம். சரியா? சாத்து கௌலீனம் லோகவாதக கௌலீனம்ங்கிறது ஜன அபவாதக மக்களால வந்து சகுந்தலைய திருப்பி அமைச்சுட்டானே அப்படிங்கிற வந்து ஏன்னா பிகாஸ் ரிங்க பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் ரிங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு அபவாதம் வந்துடுச்சு. என்ன அப்படின்னா ஸ்வஸ்திரிய தியாகம் பண்ணிட்டாங்கிற. சரியா? அதுக்கப்புறம் ராஷ்டிரியம் முகாத்து யாவத் அங்குலீயக தர்சனம். ஸ்ருதம் நாங்க கேட்கப்பட்டது எங்களால் என்ன அப்படின்னா ராஷ்டிரிய முகாத்து அப்படின்னா அந்த ஷாலன் இருக்கானே அவன் வாயிலாக யாவது அங்குலியக தர்சனம் அந்த அங்குலிய தர்சனம் ஆனப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எங்களால் கேட்கப்பட்டது. அதாவது யாவது அங்குலிய தர்சனம் அப்படின்னா அங்குலியக தர்சன அவதின்னு அர்த்தம். அந்த அந்த அங்குலியத்தை அப்புறம் நடந்த அந்த விஷயம் வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் எங்களுக்கு தெரியும்னா அப்ப வசந்தோத்சவம் வந்து ஏன் நீ பண்ணன்னு ஒரு கேள்வி நிக்குமோனும் மாதிரி பார்த்து ஆச்சுன்னு எல்லா கதையும் தெரிஞ்சுன்னு வசந்தோத்சவம் செலிப்ரேட் பண்ணலா அப்படின்னா அதுதான் யாவத்துங்கிற பதம். யாவது அங்குலிய தர்சனம் அப்படின்னா அங்குலியக தர்சன அவதி அது பரியந்தம்னு அர்த்தம். அந்த ராஜா வந்து அந்த ரிங்க பார்த்த வரைக்கும் தான் எங்களுக்கு கதை தெரியும். பியாண்ட் தட் எங்களுக்கு தெரியாது. சரியா? சுவாரஸ்யம் வந்து ராஜாதான் போடுவார், வேற யாரும் போட மாட்டார். ஆத்மகதம் தேனஹி அல்பம் கதைத்தவ்யம் प्रकाशम ரொம்ப தெரியாது ஏனா யாவது அங்குலியேக தர்ஷனம் தான சொல்லிருக்கா சோ பியாண்ட் தட் நம்ம சொல்லிடப்படாது ஏனா கஞ்சுக்கிங்கறவன் அந்த சாம்பர் லைன்வா அந்த ராஜாவோட உள் அந்தபுரத்துல இருக்கிற ஒரு पर्सन வயசானவர் பல வருஷம் வேலை பண்ற ஒரு இவரவர் சோ அதனால என்னன்னா தேனகி அல்பம் கதையிட்டப்ப எல்லாத்தையும் ஒப்பிக்கப்படாது கொஞ்சம் தான் சொல்லணும்னு ஆத்மகதம் தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார் அப்புறம் பிரகாஷம் எதைவ கலு ஸ்வாங்குலியேக தர்ஷனாத் अनुस्मृतं देवेन सत्यं ऊढपूर्वा मे तत्र भवति रहसि शकुंतला मोहात् प्रत्यादिष्टा इति तदा प्रवृत्ति एव पश्चातापम् उपगतः देवः सो अंदे एन्ना यदा एव एन्ना खलु स्वांगुलियक दर्शनात् अनुस्मृतं तन् अंद तन्नुडैय अंगुलियत्त அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அனுஸ்மிருதம் ஸ்மரிக்கப்பட்டது என்ன தேவேன ராஜாவினால் எது அப்படின்னா சத்தியம் ஊடபூர்வா ஊடபூர்வானா முன்னாடி கல்யாணம் பண்ணிண்டா ஐ மேரிட் ஹர் பிஃபோர் சரியா அப்படிங்கறத அவன் வந்து அனுஸ்மரணம் பண்ணிட்டான் ஸ்மரிச்சுட்டான் மே தத்ர பவதி ரஹசி சகுந்தலா மோகாது பிரத்யாதிஷ்டா இது பட் வந்து என்ன அப்படின்னா ரகசி சகுந்தலா மோகாத்து ரகசியமா சகுந்தலைய ஒரு காந்தர்வ விவாகம் பண்ணிட்டேங்கிறத ஸ்மரிச்சுக்கிறான் இப்ப வந்து அவ பிரத்யாதிஷ்டா பட் டிட் நாட் அக்செப்ட் ஹர் சரியா ததா பிரபுத்தேவ பஷ்சாத்தாபம் உபகதா தேவ அப்போல இருந்துதான் ராஜாவுக்கு வந்து ஒரு பஷ்சாத்தாபம் ஐயோ சாரி அப்போல இருந்தான் ராஜாவுக்கு வந்து பஷ்சாத்தாபம் உபகதா தேவ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கறத ராஜா வந்து ஃபீல் பண்ணார் அதனாலதான் வசந்தோற்சவத்தை நிறுத்திருக்காரு புரியுதா அதுக்கப்புறம் ததாஹி ரம்யம் துவேஷ்டி யதா புரா பிரக்ருதிபிர் ந பிரத்யஹம் சேவியதே ஷய்யா பிராந்த விவர்த்தனைஹி விகமயதி உன்னித்ர ஏவ க்ஷபாஹ தாக்ஷிண்யேன ததாதி வாசம் உசிதாம் அந்தఃபுரேப்யஹ யதா கோத்ரேஷு ஸ்கலிதஹ ததா பவதி ச வ்ரீடா விலக்ஷச்சிரம் சோ வந்து ராஜாவினுடைய ஸ்திதி நிலைமைய வந்து இங்க வர்ணிக்கிறார் என்ன அப்படின்னா ரம்யம் துவேஷ்டி யதா புரா பிரகிருதிபிஹி பிரத்யஹம் ந சேவியதே சோ வந்து என்னன்னா ரம்யம் துவேஷ்டி அப்படின்னா அவர் வந்து ஹி டிஸ்லைக்ஸ் வாட் எவர் ஹி வாஸ் என்ஜாயிங் பிஃபோர் புரியுறதா அப்படின்னா ரம்யம் துவேஷ்டி அப்படின்னா அவருக்கு வந்து என்ன சந்தனம் பூ ஸ்திரீகள் எல்லாம் வந்து எப்படி முன்னாடி பிடிக்குமோ அந்த மாதிரி இப்ப பிடிக்கல அவர் வந்து ரம்யம் அழகான வஸ்துக்களை பிடிச்ச வஸ்துக்களை துவேஷ்டி சரியா யதா புரா பிரகிருதிபிஹி பிரத்யஹம் ந சேவியதே பிரகிருதிபிஹி சோ வந்து அகனி பிரத்யகம் அப்படின்னாலே அகனி ஒவ்வொரு நாளும் என்ன அப்படின்னா அந்த இவாளோட உட்காந்து மினிஸ்டர்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவார் இப்ப வந்து ராஜ்ய காரியத்துல அவர் ஈடுபடலன்னு அர்த்தம் புரியுதா சோ பிரகிருதிபிஹி ந பிரத்யஹம் சேவியதே அந்த பிரகிருதிகளோட ஒவ்வொரு நாளும் அவர் வந்து உட்கார்ந்து ராஜ்ய காரியத்துல சோ ஹி இஸ் வெரி அவே ஃப்ரம் தி டிஸ்இன்ட்ரெஸ்டட் இன் தி ராஜகாரியம் அதுக்கப்புறம் ஷய்யா பிராந்த விவர்த்தனைஹி விகமயதி உன்னித்ர ஏவ க்ஷபாஹ சோ வந்து என்ன அப்படின்னா உன்னித்ரஹ ஏவ ஷய்யா பிராந்த விவர்த்தனைஹி க்ஷபாஹ விகமயதி க்ஷபானா இரவு சரியா இரவுகளை விகமயதி கழியும்படி செய்கிறார் he made the night move spend na eppadi appadina unnidraha avar vandu udgataha nidra vidapatta oru thookam seriya utkranta nidra yasya saha unnidraha gata nidraha nu artham pokaadikapatta thookathoda irukindra jagradeva mulchinde shayya pranta vivartanaihi shayyaayaha and idinude bedinude பிராந்தேஷு அதனுடைய எண்டுல விவர்த்தனைகி பரிலுண்டனைகி திருப்பி அங்கேயே அந்த எண்டுல போய் உருண்டு படுத்துட்டு இருக்காரே வழிய படுத்துக்கொண்டு அப்படி படுப்பதினால் க்ஷபாஹா விகமயதி இரவுகளை கழித்தார் அதிவாகயதி நது அந்தப்புற விதக்த காமினி சுரத சேவனம் குருதே சரி சகுந்தலாதான் போயிட்டா ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம் காந்தரவியம் பண்ணிட்டோம் இப்ப என்ன ஒத்துக்கல நம்ம மாட்ட நம்ம வாழ்க்கையை நடத்திக்கல he was not spending time with the other queens or other ladies of antapura விட்டுனுடைய ஓரத்துக்கு போய் இங்கேயும் அங்கேயும் திரும்பி அந்த ராத்திரிகளை கழிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யதா தாட்சிண்யேன அந்தப்புரேபியஹ உச்சிதாம் வாசம் ததாதி ததா பூத்ரேஷு ஸ்கலிதஹ சன்னு சிரம் வீடா விலக்ஷஹ பவதி. சோ வந்து என்ன அப்படின்னா அந்தப்புற ஸ்திரீகள் வந்து இவர்கிட்ட பேசுவாலோனோ அப்பா ஹி ஹாஸ் டு ரிப்ளை டு தம். அது வந்து அவருடைய தாட்சிண்ய சுபாவம். இந்த தாட்சிண்யேன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நது ராக அபினிவேஷேன, அவருக்கு வந்து ஆசையினால போய் அவ கிட்ட ரிப்ளை பண்ணல, அவ கேக்குறா ஒரு தாட்சிண்யேன ஒரு சுபாவத்தினால உச்சிதாம் வாச்சம் ததாதி, அவளுக்கு உச்சிதமான வாச்சம்ங்கிறது ரிப்ளை, வாச்சம்ங்கிறது ஸ்திரீலிங்கம் அதனாலதான் உச்சிதாம் சரியா. சோ அந்த வாச்சம் உச்சிதாம் வாச்சம் ததாதி அது யாருக்கு அப்படின்னா அந்தப்புரேபிய அந்தப்புற ஸ்திரீகளுக்கு கொடுக்கிறார். அந்த டைம்ல என்ன ஆயிடுறது அப்படின்னா எதா ததாதி எப்போ அந்த பதில கொடுக்கிறார் உச்சிதாம் வாச்சம் ததாதி அப்போ கோத்ரேஷு ஸ்கலிதஹ ததா பவதி ததா கோத்ரேஷு ஸ்கலிதஹ பவதி அப்படின்னா வேற யாரோ ராணி பேரை சொல்றதுக்கு பதில் ஹீ சே சகுந்தலை ஆய் தவிர சகுந்தலையன் கோத்திரஸ்கலனம்ங்கிறது அதான் சகுந்தலையனுடைய பேருங்கிறது வந்துடுறது. அது வந்து என்னன்னா விரீடா விலக்ஷக சிரம், விரீடாங்கிறது வெக்கம் எம்பாரஸ்மெண்ட், என்ன சொல்றது இட் பிகம்ஸ் எம்பாரஸ்ட் பை ஷேம், வெக்கத்தினால ரொம்ப எம்பாரஸ் ஆக்கப்பட்டார் சரியா. விலக்ஷக அப்படின்னா எம்பாரஸ்டு, விரீடா அப்படிங்கிறது வெக்கம் ஷேம் சரியா இருக்கா. சோ தாட்சிண்யேன எதா தாட்சிண்யேன அந்தப்புரேபிய உச்சிதாம் வாச்சம் ததாதி, எப்ப வந்து ஒரு தாட்சிண்ய சுபாவத்தினால அந்தப்புற ஸ்திரீகள் மத்த ஸ்திரீகளுக்கு ஒரு உகுந்தமான பதிலை ததாதி கொடுக்கிறாரோ ததா அப்பொழுது கோத்ரேஷு ஸ்கலிதா, கோத்திரம்ங்கிறது நாமம் கோத்திரம் ச நாம்னி சரியா, நாமசு ஸ்கலிதா அந்நிய அந்நாம கிரகண அவசரே அந்நாமர கிரகணம் குர்வன்னு சன்னு யதா வசுமதி நாம உச்சாரண அவசரே சகுந்தலா நாம உச்சாரயதி ததா. வசுமதின்னு ஒரு ராணி பேரு அவ பேரை சொல்லும் போது சகுந்தலன்னு சொல்லிட்டான். சோ இட்ஸ் அ ஷேம் ஆன் ஹிம் இல்லையா. சதா சர்வகால நீ அவளையே நினைச்சுட்டு இருக்கேன்னு அங்க வேற அடி விழுமோ. சோ அதான் கோத்ரேஷு ஸ்கலிதா ததா பவதி, அதனால என்ன விரீடா விலக்ஷிரம், சோ சிரம் விரீடயா விலக்ஷா பவதி இத்தியர்த்தம் சரியா. இ பிகம்ஸ் எம்பாரஸ்ட் பை ஷேம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. இதுல வந்து இங்க பாத்தேன்னா பர்யாயோக்தம்னு போட்டிருக்கார். இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இது மூலமாக உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ராஜாவினுடைய ஒரு விப்ரலம்ப சிருங்காரம் தெரியாது ஓகேவா. அதுக்கப்புறம் சமுச்சய அலங்காரம்ங்கிறது ஒரு பகுனாம் யுவபத்து பாவபாஜாம் கும்பக சமுச்சய நஷ்யந்தி பஷாத் பஷ்யந்தி பிரஷ்யந்தி. சோ ராஜா வந்து துவேஷ்டி, அப்புறம் பிரத்யகம் ந சேவியதே பிரகிருதிபிகி, அதுக்கப்புறம் விகமயதி உன்னித்ரஹ க்ஷபாஹா விகமயதி, அதுக்கப்புறம் தாட்சிண்யேன உச்சிதாம் வாச்சம் ததாதி ததா கோத்ரஸ்கலிதா பவதி. இந்த மாதிரி பல வியாபாரங்கள் ஒரே சமயத்துல ஒத்தரால பண்ணப்படுறது சமுச்சய அலங்காரம் சரியா. ராஜா ஆக்சுவலி இங்க ஒண்ணுமே போடல. அத்திர அத்திர உக்தைஹி அனுபாவைஹி வியஜ்யமான சிந்தா விஷாதாதிபிஹி பாவைஹி ச விப்ரலம்பஹ ஸ்புடம் அபிவேஜ்யதேன்னு போட்டுட்ட சரியா. சிந்தா வியாக்ஷேப சித்த வியாக்ஷேப நிமித்தகஹ முகபாவ பேதஹ வைலக்ஷ்யம், அதுதான் வைலக்ஷ்யம். ஆத்மனஹ சலிகே ஸ்கலிதே சம்யக் ஞாதே அந்யைஹி யஸ்ய ஜாயதே அபத்ரபா, அபத்ரபாங்கிறது ஷேம்லெஸ் அர்த்தம், அதிமகதி சம்யக்ஷஹ இது ஸ்மிதா இது தீக்ஷிதா சரியா. அதுக்கு அந்த சானுமதி சொல்றா பிரியம் மே, அவ வந்து இது கேட்கத்தானே வந்திருக்கா, இங்க நடக்கிற விஷயத்த எனக்கு அங்க சொல்லுன்னு மேனகா சொல்லியிருக்கா என் துஷ்யந்தனுடைய நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. பிரியம் மே அப்படின்னா எனக்கு ரொம்ப பிரியமான விஷயம். என்ன அப்படின்னா சகுந்தலா குறிச்சி இந்த மாதிரி ஒரு ஒரு அனுராக சூச்சகமாக இதெல்லாம் இந்த வாட் எவர் ஹேப்பன் நவ் இட் இஸ் அ குட் சைன் தட் த கிங் ஸ்டில் ரிமெம்பர்ஸ் அண்ட் இ ஸ்டில், ஏன்னா சரி பரித்தியாகம் பண்ணிட்டேன் உற்று இப்ப என்ன எனக்கு இல்லாத ஸ்திரீகளா அப்படின்னு அவன் நினைக்கலையே. He was able to recollect everything what ever happened in the ஆசிரமம், எப்படி அவளோட இருந்தேன் எல்லாத்தையும் recollect பண்ணதுனால இன்னும் இந்த பிரேமபாவம்ங்கிறது ஜாஸ்தி ஆகுமே வரைய குறையாது. அதனால பிரியம் மே எனக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சானுமதி சொல்றான். அதோட நிறுத்திக்கலாம், ஃபர்தரா என்ன இருக்குங்கிறத